இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கூடவுமே நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 6 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 6 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸும் மனிதனாக பிறந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இனிமே தான் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நுழைய போகிறேன் அப்படின்னாலும் சரி, அல்லது நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக போகிறேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான 6 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 6 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸும் எல்லாருமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ முதல் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையாக ஒரு நபர் உங்களை விரும்பினாங்க அப்படின்னு சொன்னால் மூவ் ஆன் பண்ண மாட்டாங்க. அதாவது தன்னை சுற்றி வேற எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் சரி, அதுவும் ரிலேஷன்ஷிப்க்கான வாசலில் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாலும், அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும், அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ண மாட்டாங்க. அதை அவங்க தலை அசைச்சு பார்க்க மாட்டாங்க. தாம் பக்கத்தில் ரொம்ப அழகான பேரழகியே நின்றுட்டு இருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் முழுக்க உங்கள் மேலே மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்களே ஒருவேளை அவங்கள வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது சிச்சுவேஷன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரியற மாதிரியான சூழல் ஏற்பட்டாலும் சரி, உடனே அவங்க மூவ் பண்ணவே மாட்டாங்க. மன அளவில் உங்களை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருப்பாங்க. குறைஞ்சது அவங்க மூவ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் அட்லீஸ்ட் 9 மாதமாவது எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் நடக்கணும், அவங்க உங்களை மறக்கணும், மறந்ததுக்கு பிறகு தான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போவாங்க. அந்த இடத்துல உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்களை அவங்க வைக்கவே மாட்டாங்க. அவங்களால அது முடியாத ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால், இந்த விஷயத்தை பற்றி அவங்க யோசித்தாலே இது ரொம்ப சென்சிட்டிவாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. டக்குன்னெல்லாம் நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிட்டீங்கங்கிறதுக்காக டக்குன்னெல்லாம் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. டக்குன்னெல்லாம் இன்னொருத்தவங்க கூட லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நுழையவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனம் முழுக்க நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ உங்களை விட்டு வெளியில் போகிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக 1 வருஷமாவது ஆகும், அல்லது 9 மாதமாவது கண்டிப்பாக அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 2வது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை உங்களை உண்மையாக விரும்பிட்டு இருந்தாங்க ஒரு பர்சன், ரெண்டு பேருமே நகமும் சதையும் மாதிரி இருந்தீங்க, ஆனால் இப்போது கரண்ட் சிச்சுவேஷனில் சூழ்நிலையை கை காட்டுறாங்க. அதாவது என் அம்மாவுக்கு உன்னை பிடிக்கலை, என் அப்பா வந்து சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணேன், உண்மையாக உன்னை லவ் பண்ணேன், இன்னைக்கும் உன்னை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற என்ன செய்ய சொல்கிற, உன்னை கல்யாணம் பண்ணுனா என்னோடய அப்பா அம்மா தலை குனிஞ்சு நிற்பாங்க, என் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், காலம் முழுக்க அந்த கில்ட்லேயே என்னால் வாழ முடியாது, இப்படியெல்லாம் ஒரு வேளை ரீசன் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு டக்குன்னு, அதாவது உங்ககிட்ட ரீசனை சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலை கொடுத்துட்டு உங்களை ரொம்ப நல்லா காயப்படுத்திட்டு டக்குன்னு அவங்க மேரேஜ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இவ்வளோ நாட்களாக அவங்க கூட பழகியிருக்காங்க இல்லையா, இந்த நாட்கள் எல்லா நாள்லேயுமே அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டே இருந்திருக்காங்க, நீங்கள் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், பொண்ணு பார்க்க போயிட்டு பொண்ணு கூட ஒரு 10 நிமிஷம் பேசுகிறோம். ஓகே, 10 நிமிஷம் பேசியாச்சு, ரெண்டு பேத்துக்கும் மனசுக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கல. இல்லை எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தது, ஓகே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அடுத்த பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணி இன்னொரு பொண்ணை பார்த்து இன்னொரு பொண்ணு கூட பேசி மறுபடியும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தோமே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுத்துறமே அப்படிங்கிறது யார் கண்ணுக்குமே தெரிய போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷனாக உங்கள் கூட பழகியிருக்காங்க, மேரேஜ் ஆகிற வரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய முழு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நீங்கள் அழவே மாட்டீங்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 3வது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், சூழ்நிலையெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, ஆனால் எங்கள் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக மாறி போச்சு, ரெண்டு பேருமே இனிமே பேசி பிரயோஜனமே இல்லை,
இனிமே வந்து மூவ் ஆன் பண்ணுறது மட்டும்தான் முடிவு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க உங்களை லவ் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான காதல் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்காக மாற்றும். அதிகப்படியான காதலும் அதிகப்படியான நேசமும் அதிகப்படியான தாட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விஷம் நிறைந்ததாக மாற்றுது. அப்போது இது விஷமாயி போச்சு, ரொம்ப நீ என்னை காயப்படுத்திட்ட, ரொம்ப கெட்ட வார்த்தையிலலாம் நீ என்னை திட்டிட்ட, ஆனால் இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது பாசிபிளே இல்லைப்பா அப்படிங்கும் போது மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால மூவ் ஆன் பண்ணவே முடியாது. ஒரு வேளை ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு அவங்க லைஃப்பில் நீங்கள் போய் நின்னாலுமே அவங்க உங்களை என்றைக்குமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதற்கு ரீசன் என்னென்னா அவங்க உங்களை வெறுக்கிறாங்க, அவங்க உங்களை பார்த்து பயப்பட்டிருக்காங்க. அதாவது தூங்கும் போது அவங்க பக்கத்தில் போய் உங்கள் பேரை சொன்னால் கூட அவங்க பயந்துருவாங்க, கோவப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்காக மாற்றிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் டாக்ஸிக்காக மாற்றினதுனால அவங்க ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி தான் அந்த மூவ் ஆன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கையில் எடுத்திருப்பாங்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய நான்காவது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், பேசி பிரயோஜனமே இல்லைங்க. அவனுக்கெல்லாம் பேசவே வந்து முடியல. அவன் எது பேசினாலும் குதர்க்கமாகவே தான் பேசுகிறான். அவன் எது பேசினாலும் ஒரே மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். அவங்ககிட்ட நான் என்னென்னு பேசி புரிய வைக்கிறது அப்படிங்கிற நிலை ஏற்பட்டாலும் எப்படியாவது இதுவாச்சும் ஒரு கடைசி முடிவாக இருக்கட்டும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பேசி பிரயோஜனமே இனி இல்லைன்னு தெரிஞ்சும் உங்களுக்கு பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க மனசில் நீங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு வேளை ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு ஒரு வருஷத்தை இழக்கிறாங்க, பேசி புரிய வச்சிடலான்னு ரெண்டு வருஷத்தை இழக்கிறாங்க, பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு அஞ்சு வருஷத்தை இழந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ஈகோவெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட நீங்கள் இணையிறது தான் கரெக்டான ஒரு ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் அவங்க காலத்தையே உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பொண்ணோ அல்லது ஒரு பையனோ யாராக வேணால் இருங்க, அவங்க நினச்சாங்கன்னா உடனே மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனால் மூவ் ஆன் பண்ணாமல், இல்லை இல்லை இது ஒரே ஒரு சான்ஸ் என் புருஷனுக்கு கொடுக்குறேன், இல்லை இல்லை என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நான் லவ் பண்ணுற பர்சன் அவங்க யார், என் மனசில் ராணி, அப்படி இருக்கும்போதோ டக்குன்னெல்லாம் என்னால் அவங்கள விட்டுட்டு போக முடியாது, இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் டைம் கொடுக்குறனே, இல்லை ஒரு மூணு வருஷம் டைம் கொடுக்குறனே, இல்லைங்க நான் நாளைக்கே வந்து இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நான் டெய்லி பேஸஸில், ரெகுலர் பேஸஸில் என்னோடய கிளாஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை நான் நிறைய பேர் பார்க்குறேன். இதுதான் கடைசி சான்ஸ் மேம், நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ் இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் கடைசி முயற்சி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷமாக வெயிட் பண்ணுற பொண்ணுங்களையும் பசங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுற ஒரு போசனை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறது அபூர்வம், அவங்க ஒரு தேவதை. இது ஈகோ டைம். நீங்கள் அந்த ஈகோவை விட்டுட்டு அவங்க எடுத்த அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் வேல்யூ பண்ணணும், நீங்கள் தலையசைச்சு பார்க்கணும். ஸோ இதிலருந்து என்ன சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க உங்கள் பின்னாடியே வந்து கெஞ்சிட்டே இருக்காங்க அல்லது புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க உங்களை எல்லாமுமா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களை எந்த ஒரு ரீசனுக்காகவும் இழந்துடக்கூடாதுங்கிற ஒரே பர்பஸ்க்காக மட்டும்தான் ஈகோவையும் விட்டுட்டு அவங்க உங்களுக்காக எல்லா முயற்சிகளையும் கையில் எடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஐந்தாவது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் உங்களை உண்மையாக நேசித்தா ஃபேமிலி சூழ்நிலை இதெல்லாத்தையும் வந்து காரணம் காட்டிட்டு போகவே மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, ஃபேமிலியில் இருக்கவங்க எவ்வளோ அகெயின்ஸ்டாக பேசினாலும் சரி, அல்லது சூழ்நிலை அதாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் உங்களுக்கே அகெயின்ஸ்டாக இருந்தாலும் சரி,
அதை அவங்க சரி செய்ய தான் முயற்சி செய்வாங்களே தவிர அதற்கு பதிலாக உங்களை இழக்கிற சக்தி அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அதாவது உங்களை ஒருத்தவங்க உண்மையாக லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க உங்களை கைப்பிடிக்கத்தான் நினைப்பாங்க. அதற்கு பதிலாக என் ஃபேமிலியில் இருக்கவங்க சூசைட் பண்ணிப்பாங்க, அதனால் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு உங்களை விடமாட்டாங்க. இல்லை எனக்கு வந்து வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் பிஸியாக இருக்கேன், ஸோ அதனால் எனக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ண முடியாது, எனக்கு வந்து பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதனால் உன்னை வந்து விட்டுட போகிறேன் அப்படின்லாம் அவங்க விடவே மாட்டாங்க. அதெல்லாம் ரெண்டாவது விஷயம்தான், அதெல்லாம் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணுவாங்க இல்லை தூக்கி போட்டுட்டு வந்துடுவாங்க. முதல் முக்கியத்துவம் உங்களுக்குத்தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஆறாவது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாருமே புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஃபேக்ட். ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர் உண்மையாக தான் லவ் பண்ணாங்க, நான் தான் எல்லாமுமா இருந்தாங்க, ஆனால் இப்போது எப்படி எதை வச்சு இன்னைக்கு வேறு ஒருத்தவங்களை நான் இருந்த பிளேஸில் அவங்க வச்சுருக்காங்க, அதாவது எப்படி அவங்க மூவ் ஆன் பண்ணாங்க, எப்படி அவங்க வந்து என்னை மறந்தாங்க, என் கூட இருந்த அவங்க நாட்களெல்லாம் எப்படி மறந்துட்டு இன்னொரு பர்சன் அதே இடத்துல வச்சுருக்காங்க, எனக்கு இது புரியவே இல்லையே, இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது காரணமே இல்லைங்க, நான் அவங்கள சந்தோஷமாக தான் வச்சுருந்தேன், நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தான் தெரிஞ்சேன், அவங்களாம் என்னை விட்டு போகிறதுக்கு பாசிபிளே இல்லை, அடிச்சு என்னால் இதை சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க, ஆனால் அந்த பர்சன் உங்களை விட்டு போயிருப்பாங்க. எப்படிங்க உங்கள் மேலே உருகி உருகி லவ் பண்ண ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு இன்னொரு பர்சனை உடனே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, எப்படி உடனே லவ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இதுக்கு காரணம் என்னன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, லவ் பண்ணாங்க, ரொம்ப அழகாக டூயட்லாம் பண்ணாங்க, ஆனால் இன்னைக்கு டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. நான் எங்கே இருந்தேனோ அவங்க மனசில் இன்றைக்கி அந்த இடத்துல இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஸோ அவங்க இன்னொருத்தவங்க கூட இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டி இருக்கும். சம் பீப்புள்ஸ் ரொம்ப சைலண்ட்டான பர்சனாலிட்டி உடையவங்களாக இருப்பாங்க, சில பேர் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் விழுந்துடும் ஆனாலும் அதை பற்றி உங்கள் கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் அதுக்காக அவங்க ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, ரொம்ப உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வச்சுட்டு ஆக்ஷன் மட்டும் காமிப்பாங்க, ஈகோஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஈகோவையும் ரெண்டாவது சைலண்ட்டாக தனக்குள்ளே எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வைக்கிறவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, தப்பு எது சரி எது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓகே இது நமக்கு நல்லதுக்கு இல்லை, ஆனால் அவங்க பாரு கொஞ்சம் கூட நம்ம மேலே மரியாதையே கொடுக்கல அவங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பிளானை பண்ணிக்கிட்டு உங்களை மறக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காகவே இன்னொருத்தவங்களை தேடி போவாங்க. ஐ மீன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, இயக்குனர் ராம் இயக்கிய படம் அது, தரமணி அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்ட்ரியா கூட வந்து ஹீரோ சண்டை போட்ட உடனே நிறைய பொண்ணுங்களுக்கு கால் பண்ணி ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருப்பார். ஓகேங்களா, சம் பீப்புள்ஸ் வந்து ஃப்ளர்ட் பண்ணியே வந்து தன்னோட மனசை மாற்றிப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிப்பாங்க, உங்களை மறந்துடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்களை உண்மையாகவே ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போயிடுவாங்க. அந்த படத்தில் ஹீரோ பார்த்திங்கன்னா ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளம் தான் அவருக்கு இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆண் அப்படிங்கிற அந்த கர்வமும் அந்த ஆக்ரோஷமும் அவர்கிட்ட இருக்கும். அதாவது ஆண்களை நான் தப்பாக சொல்லலைங்க, தயவு செஞ்சு அப்படியே அதை நினச்சிடாதீங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ஈகோ அப்படிங்கிறது ஹீரோ கிட்ட அந்த படத்தில் இருக்கும். ஸோ அவர் வந்து சைலண்ட்டான ஒரு பர்சன் கிடையாது, ஈகோ அதிகமாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி இருக்க பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஆண்ட்ரியா கிட்ட ஒரு நல்ல விதமாக பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது, ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப ஆக்ரோஷமாக திட்டிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுவார். இப்போது ஆண்ட்ரியாவை மறக்கிறதுக்காகவே நிறைய பொண்ணுங்கக்கிட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு அவர் அந்த நேரத்தை வந்து கழிச்சிட்ருப்பார். ஸோ இந்த மாதிரி அவங்க மனசை மாற்றிக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவங்கள ஏதோ ஒரு விதமாக ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அமைதியாக ஒன்று இன்னொருத்தவங்களை தேடி போயிடுவாங்க, இல்லைனா ஆக்ரோஷமாக அவங்க கூட சண்டை போட்டுட்டு இன்னொருத்தவங்களை உடனே தேடி போயிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை மறக்கணும், உங்களை வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை,
பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சரியான போர்ஷன் இல்லைன்னு அவங்க முடிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை விட்டு போயிடுவாங்க, திரும்பி வரவே மாட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் திரும்பி வருவாங்க. பட் இந்த உண்மையான கதையில் திரும்பி வரவே மாட்டாங்க. அவங்கள திரும்பி கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்களை ஒருவேளை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து பார்த்து தான் நீங்கள் பேசணும். நீங்கள் என்ன பேசினாலும் அவங்களுக்கு அது காயமாயிடும், அவங்களுக்கு சுர்றனு கோவம் வந்துடும், ஷார்ட் டெம்பராக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இந்த பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு நபரை. வேறு ஏதாவது இந்த 6 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இந்த மாதிரி ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அல்லது எங்கிட்ட பர்சனலாக மென்டல் ஹெல்த் ஹீலிங் எடுத்துக்கணும், அல்லது சில சைக்காலஜிக்கல் டிசார்டர் இருக்குது அதற்கான ஹீலிங் எடுத்துக்கணும், அல்லது ஹிப்னோதெரப்பி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் ஒரு வாளை வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் புத்தகத்திற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.